ஸ்மிருதிஷாங்கிரச பத்னி பிரசூதா கன்யகாஸ்ததா. அடுத்தது சாய்காங்கிறார், அந்த வம்சத்தை பத்தி நான் அப்புறமா சொல்றேன். அங்கிரசினுடைய பத்னி ஸ்மிருதிஹின்னு, அவோ பிரசூதா கன்யகாஸ்ததா, ஸ்மிருதிஷாங்கிரச பத்னி பிரசூதா கன்யகாஸ்ததா. அவள் பெண்களை பெற்றெடுத்தாள். சினி வாலி குஹூச்சைவ ராகா சானுமதி ததா. ஆனா பௌர்ணமாசிங்கிறது நம்ம பௌர்ணமாகவே கூட இருக்கலாம். ஏன் அப்படின்னாக்க, அந்த ஸ்மிருதிக்கும் அங்கிரசுக்கும் பிறந்திருக்கக்கூடியதான பெண்களுக்கு என்ன பெயர் காண்பிக்கிறார், சினிவாலி குஹு ராகா அனுமதி அப்படிங்கிறது. இதெல்லாம் அமாவாசை பௌர்ணமிகளினுடையதான ஒவ்வொரு சின்ன சின்ன பேதங்கள். அதாவது அமாவாசையிலேயே குஹு சினிவாலின்னு ரெண்டு அமாவாசை இருக்கு. அமாவாசையிலேயே இன்னைக்கு அமாவாசையா எப்படின்னா, சானஷ்டேந்து சினி சாதிருஷ்டேந்து சினிவாலி சானஷ்டேந்து குஹூர்மதா அப்படின்னு ஒருத்தர் காண்பிக்கிறார். அதாவது கொஞ்சம் கூட ஒரு சந்திரனினுடையதான ஒரு சின்ன ஒரு துணி கூட தெரியாத நாளா இருந்தா அதுக்கு குஹூன்னு பெயர். நஷ்டேந்து சாதிருஷ்டேந்து சினிவாலி, ஆனா சந்திரன் கொஞ்சம் போரம் பார்க்கிற மாதிரி, நாம பார்க்கிற மாதிரி இல்ல, கொஞ்சம் போரம் அது தெரிகிற மாதிரி இருக்கு அப்படின்னா அதுக்கு சினிவாலின்னு பெயர். சாதிருஷ்டேந்து சினிவாலி இந்துவ திருஷ்டம், பார்க்கிற மாதிரி இருந்ததுன்னா திருஷ்டேந்து சா அமாவாசையா சினிவாலி. சானஷ்டேந்து குஹூர்மதா, கொஞ்சம் கூட சந்திரனே இல்லாதது அப்படின்னா அதுக்கு குஹூர்னு பெயர். குஹூருதா ஹூயத சந்திர வைரிணின்னு நைஷதத்துல ஒருத்தர் எழுதியிருக்காரு. நைஷதத்துல ஒரு ஸ்லோகம் இருக்கு. அதனால சினிவாலி குஹு ராகா அனுமதி, ராகா அப்படிங்கிறது பௌர்ணமிக்கே இன்னொரு பெயர். அதாவது இன்னொரு பெயர்னா நன்னா பிரகாசமா இருக்கக்கூடியது, இவ்வளவு பிரகாசமா இருக்கக்கூடியதுங்கிற மாதிரி இருக்கும் அந்த வித்தியாசம். எப்படியானா சினிவாலி குஹு மாதிரி ராக்காங்கிறது ராக்கா ராத்திரிஹி அப்படின்னா பௌர்ணமியினுடைய ராத்திரின்னு சொல்லுவோம். பௌர்ணமாசியன்னு ஒரு பையன் வேற வம்சத்துல வந்திருக்கக்கூடியவாளுக்கு வந்தா, இவா வம்சத்துல அதாவது அங்கிரசுக்கும் ஸ்மிருதிக்கும் தோன்றின பசங்கள் வம்சத்துல சினிவாலி குஹு ராக்கா அனுமதினு நாலு பொண்கள் பிறந்தார்கள்.